வணக்கம். ஹெட்லைன்ஸ் டிவியின் முக்கிய செய்திகள். வேலை வாய்ப்பு திறன் விழிப்புணர்வு வாரம் அனுசரிக்கப்படுவதை ஒட்டி இன்று விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். காஞ்சிபுரத்தில் குடிநீருக்காக போராட்டம், காலி குடங்களுடன் பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. காஞ்சிபுரத்தில் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்களின் 7ஆம் நாள் ஆர்ப்பாட்டம், 500க்கும் மேற்பட்டோர் கைது. நோக்கியா நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோதண்டராமன் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்தார் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக துணை பொதுச் செயலாளர். அறந்தாங்கி அருகே மழைமுத்து மாரியம்மன் கோயிலில் 9ஆம் நாள் திருவிழாவை முன்னிட்டு பல ஆயிரம் பக்தர்கள் வடம் தொட தேரோட்டம் நடைபெற்றது. மணப்பாறை அருகே கோவில் திருவிழாவில் குதிரை வாகனத்தில் பூ மாரியம்மன் திருவீதி உலா. மணப்பாறை அருகே திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை பேரூராட்சி இயக்குனர் ஆய்வு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை சார்பில் நடைபெறும் திறன் விழிப்புணர்வு வாரம் இந்த வாரம் ஜூலை 9 முதல் 13 வரை நடைபெறுவதை ஒட்டி முதல் நாளான இன்று வாழ்க்கை தொழில் மற்றும் திறன் விழிப்புணர்வு பேரணி துவங்கப்பட்டது. இந்த விழிப்புணர்வு வாழ்க்கை தொழில் தேர்ந்தெடுப்பது, வேலைவாய்ப்பு பெறுதல், திறன் மேம்பாடு தொடர்பான விழிப்புணர்வு முகாமாக நடைபெற்று வருகிறது. இந்த பேரணியை மாவட்ட ஆட்சியர் பொன்னையா கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் சுமார் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர். காஞ்சிபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட மாண்டு கணீஸ்வரர் மற்றும் ஓபிக்குளம் தெருவில் குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதாலும் பல நாட்களாக முறையாக குடிநீர் வழங்காததை கண்டித்து நகராட்சி அலுவலகத்தில் பலமுறை மனு கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததை தொடர்ந்து ஆத்திரமடைந்த பெண்கள் இன்று திடீரென காலி குடங்களுடன் மற்றும் கழிவு நீருடன் வந்து காஞ்சிபுரம் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது காஞ்சிபுரம் நகராட்சிக்கு எதிராகவும் தமிழக அரசிற்கு எதிராகவும் கோஷங்களை எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து குடிநீர் முறையாக வழங்க நடவடிக்கை எடுப்பதாகவும் குடிநீரில் கழிவுநீர் கலக்காமல் இருக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இதனால் காஞ்சிபுரம் நகராட்சி அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது. காஞ்சிபுரத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்களின் சார்பில் கடந்த 3ஆம் தேதி முதல் 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் காவலன்கேட் பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தில் கலந்து கொண்ட சுமார் 500க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைக்கப்பட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் இயங்கிய நோக்கியா பன்னாட்டு நிறுவனம் இயங்கி வந்தது. இதில் நீதிமன்ற உத்தரவை மீறி நோக்கியா ஆலையிலிருந்து எந்திரங்களை வேறு ஒரு நிறுவனத்திற்கு எடுத்து செல்லும் நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் வேலையிழந்த தொழிலாளர்களுக்கு வேலை வழங்க கோரியும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தனர். 8 வருஷமா நோக்கியால வந்து வேலை செஞ்சிருந்தேன். 2014 அக்டோபர் மாதம் கம்பெனி உற்பத்தி நிறுத்தப்பட்டது என்ற தகவல் வந்து அறிவிக்கப்பட்டது. ஆனால் கம்பெனி வந்து ஊடகங்களுக்கு ஆலை மூடப்பட்டது, அனைத்து தொழிலாளர்களுக்கும் வேலை இல்லை, நாங்கள் வந்து பணம் வழங்கிவிட்டோம் அப்படின்னு பொய்யான வதந்திகளை பரப்பிவிட்டது. அதை எடுத்து நாங்கள் வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டிருந்தோம். ஸோ மிஷினரி எதுவும் மூவ் பண்ணக்கூடாது, அது தடையாணை பிறப்பிக்கப்பட்டது. நீதிபதி தீர்ப்பு வழங்கிய பின்பும் அந்த தடையாணையை அவமதித்து அந்த மிஷினரி எல்லாம் இப்போது மூவ் பண்ணுறதுக்காக பேசிக் ஸ்டார் என்ற நிறுவனத்திடம் கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் செய்து கொண்டு பாஸ்கான் ஆலையில் நோக்கியா கம்பெனி மொபைல்களை தயாரித்து கொண்டு வருகிறது. இப்போது அதற்கு உண்டான ஆட்களை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் எங்களுக்கு ஏற்கனவே 104 தொழிலாளர்கள் நாங்கள் வேலை வேண்டும், எங்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக எங்களுக்கு உடனடியாக பணி வழங்க வேண்டும் அப்படின்னு நாங்கள் வந்து ஆட்சியரிடம் மனு கொடுக்க வந்திருக்கிறோம். ஒன்றிய கழக செயலாளர் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த கோதண்டராமன் மாரடைப்பால் நேற்று மரணம் அடைந்தார். இந்நிலையில் திருக்கோவிலூர் அருகே உள்ள கொடுங்கால் கிராமத்திற்கு கழக துணை பொதுச் செயலாளரும் ஆர்கே நகர் தொகுதி எம்எல்ஏவுமான டிடிவி தினகரன் நேரில் வந்து அவரது உடலிற்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். அறந்தாங்கி அருகே கூகனூரில் மழைமுத்து மாரியம்மன் கோயில் உள்ளது. இக்கோயிலில் ஆண்டுதோறும் ஆனி மாதம் காப்பு கட்டுதலுடன் 11 நாட்கள் விழா நடைபெறும். தொடர்ந்து தினமும் காலையும் மாலையும் சுவாமி வீதி உலா வந்த நிலையில் இன்று மாலை 6 மணிக்கு மேலதாளம் முழங்க தேருக்கு உரிய பூஜைகள் செய்து தேரோட்டம் நடந்தது. விழாவில் சுப்பிரமணியபுரம், கூகனூர், இடையன்கோட்டை, நாக்குடி உட்பட பல கிராமங்களைச் சேர்ந்த பல ஆயிரம் பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருச்சி மாவட்ட மணப்பாறை அடுத்த மேலம்பஞ்சம்பட்டியில் பூமாரி அம்மன் கோவில் உள்ளது.
இந்த கோவிலின் திருவிழா ஞாயிற்றுக்கிழமை கரகம் பாலித்தல் நிகழ்ச்சியுடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து திங்கட்கிழமை கிடா வெட்டுதல், பொங்கல் வைத்தல், அங்க பிரதட்சணம் உள்ளிட்ட நிகழ்ச்சி நடைபெற்றதைத் தொடர்ந்து இரவு பூமாரியம்மன் குதிரை வாகனத்தில் திருவீதி உலா வரும் வேடபறி நிகழ்ச்சி நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட பூமாரியம்மன் குதிரை வாகனத்தில் வைக்கப்பட்டதும் முரசு கொட்டிய காலை முன் செல்ல அதனைத் தொடர்ந்து குதிரை வாகனம் கோவிலிலிருந்து புறப்பட்டு ஊரின் எல்லை வரை சென்று மீண்டும் கோவிலை வந்தடைந்தது. இந்த திருவிழாவில் ஆட்டம் பாட்டம் என களை கட்டியது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருச்சி மாவட்ட மணப்பாறை அடுத்த பொன்னம்பட்டி பேரூராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பேரூராட்சி இயக்குநர் பழனிசாமி பொன்னம்பட்டி பேரூராட்சி அலுவலகத்திற்கு வந்து அரசின் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவது குறித்து ஆய்வு செய்தார். பின்னர் திடக்கழிவு மேலாண்மை திட்டம் எப்படி செயல்படுத்தப்பட்டு வருகிறது, மக்கள் குப்பைகளை எந்த அளவில் தரம் பிரித்து வழங்கி வருகின்றனர் என்பது குறித்து ஆய்வு செய்த பின் பொன்னம்பட்டி பேரூராட்சிக்குட்பட்ட வளமீட்பு பூங்காவை பார்வையிட்டார். அப்போது அங்கு செயல்படுத்தப்பட்டுள்ள திட்டங்கள் மற்றும் இயற்கை விவசாயத்தை பார்த்து வியப்படைந்தார். மேலும் சிறப்பாக செயல்படுத்திய செயல் அலுவலர் மற்றும் துப்புரவு பணியாளர்களை பாராட்டினார். இதனைத் தொடர்ந்து குப்பை கிடங்கில் அமர்ந்து இயற்கை முறையிலான தனிய உணவுகளையும் அதன் பின் அசைவ உணவும் சாப்பிட்டார். மேலும் குப்பை கிடங்கு பசும் சோலைவனமாக மாற்றப்பட்டிருப்பது குறித்து சந்தோஷம் உள்ளது என்று கூறினார். இந்த ஆய்வை பார்த்த பின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பேரூராட்சி செயல் அலுவலர்கள் மற்றும் பொறியாளர்களிடம் உரையாற்றினார். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.